எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பேசு. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயமும் ஒவ்வொரு தோற்றமும் இருக்குங்க. குறிப்பிட்ட ஒரு ராசியை சொல்லணும்னா மிதுன ராசிக்காரங்க அந்த ராசிக்குரிய குணநலன்களையும் தோற்றத்தையும் கொண்டிருப்பாங்க. அப்படியே 12 ராசிக்கும் தனித்தனியான தோற்றமும் குணநலன்களும் இருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்க ஒரு ராசியோடைய குணநலத்தையும் அவங்களுடைய எதிர்கால வாழ்வில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனிரெண்டு ராசிகளில் 5வது ராசியாக இருக்கிறது சிம்ம ராசி. சிம்ம ராசியோடைய அதிபதியாக சூரிய பகவான் இருக்கார். இந்த ராசியுடைய சின்னம் சிங்கம். இந்த ராசியில் மகம், பூரம், உத்திரம்னு 3 முக்கிய நட்சத்திரங்கள் இருக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க அழகான அங்க அடையாளங்களை கொண்டிருப்பாங்களாம். பேச்சிலும் நடவடிக்கையிலும் ஒரு விதமான கம்பீரத்தோடு இருப்பாங்க. இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா விஷயங்கள்லேயும் வேகமாக செயல்படுற தன்மையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டா அதை மாத்திக்கவே மாட்டாங்களாம். எந்த விஷயத்திலையும் முன்வைத்த காலை பின்னாடி வைக்க மாட்டாங்களாம். வீரமும் நெஞ்சுறுதியும் அதிகம் கொண்டதால எதுக்கும் அஞ்சாதவங்களாக இருப்பாங்களாம். அன்பும் பணிவு மரியாதைன்னு எல்லாமே ஒரு சேர கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. எதிரிகளை கூட மன்னிக்கிற தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்களாம். இவங்க பேச்சில் தெளிவான முன்னுரை இருக்கும்னு சொல்கிறாங்க. பெரும்பாலானோருக்கு பண வசதி குறைவு இருக்கவே இருக்காதான். தற்புகழ்ச்சி உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய மிரட்டி வேலை வாங்குகிற தன்மை, அன்பாக பேசி வேலை வாங்குவது எளிது. மேலும் சிம்ம ராசிக்காரங்க விடாமுயற்சி அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் சண்டைன்னு வந்துட்டால் ரெண்டில் ஒன்று பார்க்காம விடமாட்டாங்களாம். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் இவங்க இருக்காங்க. பிறர் செய்யும் சின்ன தப்பை கூட பெரிதாக்கி அவங்கள தண்டிக்கிற தன்மையும் இவங்களுக்கு இருக்குங்க. பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்கிற ஒரு முக்கியமான பண்பு இவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களில் பெரும்பாலானோர் படித்த படிப்பிற்கும் செய்யும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்களாம். சரியான சந்தேக பேர்வழிகளாகவும் இவங்க இருப்பாங்க. செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பிறரிடம் கடன் வாங்குவது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயங்க. கடன் வாங்கினாலும் அதை சரியாக திருப்பி செலுத்திடுவாங்க. கோபம் அதிகம் கொண்டதால் பிறரோடு இவங்க இணக்கமாக இருக்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயந்தான். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்குள்ளேயும் இது மாதிரி பண்புகள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.